Hi friends, welcome to Salem, Padma, Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா உடுப்பி ஹோட்டல் ஸ்டைல் ரசம். நிறைய நம்ம ரசம் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல செஞ்சிருப்போம். அது போர் அடிக்கிற மாதிரி இருந்தா இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்ல இந்த உடுப்பி ஹோட்டல் ஸ்டைல் ரசம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல பாருங்க, இது நல்ல துவரம்பருப்பு ஒரு கால் கப் அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன், தனியாக இருக்கட்டும். இப்போ அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்க பாருங்க, அதில் நான் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 2 டீஸ்பூன் தனியா, நான் 5 காஞ்ச மிளகாய் காஷ்மீரி மிளகாய் வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்றேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம், இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை நான் செவக்க வறுத்துக்கிறேன். இப்போ நல்லா பாருங்கள், இது மணம் வர அளவுக்கு வறுத்தாச்சு, இது கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஆறிடுச்சு, இது தண்ணி ஊற்றி நான் நேசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் நேசாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு, இப்போ கடுகு பொரியதுனா 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம். நான் சின்ன தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காய்த்தூள், கருவேப்பிலை கொஞ்சம், இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா நமக்கு வதங்கிடும், இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு, நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்றேன். இதில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம், இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிக்குது, இந்த புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் பருப்பை சேர்த்துட்றேன். இப்போ இது கூடவே நம்ம அரைச்ச அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். மிக்சியை கழுவிட்டு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். திக்னஸ் பார்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் நோரா கட்டுட்டோம், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நான் 1 கட்டி வெள்ளம் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது நல்லா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், உங்களுக்கு விருப்பம் எல்லாம் விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நுர கட்டிருச்சு, நான் நிறையா மல்லியெல்லாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக சுடு சுட சாதத்தோட இந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.